வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற உறுப்பினரின் துணிகர செயல், பொதுமக்கள் பாராட்டு. பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS வினாத்தால் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேறவில்லை, அதே போல மாநில அந்தஸ்து பெறவில்லை என்று பேசினார். அப்பொழுது குறுக்கிட்ட பாஜக அமைச்சர் நமச்சிவாயம், பிரதமர் மோடி கூறியது போல புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில், 12 முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு, நீங்கள் சபாநாயகர், ஆனால் பாஜக கட்சிக்காக பாஜக தலைவரை போல பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்டியும், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். NDA கூட்டணியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர்கள் ஞானவேல், அன்பழகன், மாநில பொருளாளர் பிரதீப், மாநில இளைஞரணி தலைவர் விஜய், நகர பொறுப்பாளர்கள் ஜெகன், ஆல்பர்ட், திலீப், சதீஷ், அருள் மற்றும் மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன், மண்ணடிப்பட்டு தொகுதி செயலாளர் தேவா, மண்ணடிப்பட்டு துணை செயலாளர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS வினாத்தால் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் பொழுது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கு இன்று 5ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த தேர்வுகள் அனைத்தும் திடீரென்று ரத்து செய்து இணைப்பு கல்லூரிகளின் டீன்கள், இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு செய்தி அறிந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு முதலாம் ஆண்டு தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியானதனால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியின் 250 இடங்களில் 150 இடங்களுக்கு மட்டுமே புதுச்சேரி பல்கலைக்கழகம் அப்ளிகேட் செய்துள்ளது. மீதமுள்ள 100 இடங்களுக்கு இன்னும் இணைப்பு அங்கீகாரம் அளிக்கவில்லை. இதற்கு அனுமதி அளிக்க கால தாமதம் ஆவதனால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் மாறுபட்ட கருத்தும் உள்ளது. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றார். இதுகுறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது. ஆகவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இதுகுறித்து தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும், இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என்றும் அறிவித்தார். பல்கலைக்கழகத்தின் கீழ் புதுச்சேரி இருந்தால் 5 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி சேர்த்து வருகிறது. இன்று முதலாம் ஆண்டு தேர்வு இருந்த MBBS மாணவர்களுக்கு திடீரென்று புதுச்சேரி பதிவாளர் இந்த 5 கல்லூரியினுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இது பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் வினாத்தாளுக்கு சிந்திவிட்டது. ஆனால் இந்த தேர்வை நிறுத்தியிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறொரு காரணம் சொல்லப்படுகிறது. இதில் 2 கல்லூரிகள் 150 மாணவர்களுக்கு 250 மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 கல்லூரி மாணவர்களும் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் இன்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் இன்று இந்த செய்தியை சொன்னோம். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை ஒட்டி கலைமாமணி குமரன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்.
முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், போக்குவரத்து துறை இயக்குநர் சிவகுமார் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி பிஆர்ஓ குமரன் தலைமையில் புதுச்சேரியை சேர்ந்த சினிமா கலைஞர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பெட் எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியில் கராத்தே மாணவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பெட் எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதியில் பயிற்சி பெறும் கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் ஓமந்தூர் ஸ்ரீராம் உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் ஆர் குமார் மற்றும் பாவேந்தர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் லோகித் மற்றும் சுவாமிநாத வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் ரித்திஷன் ஆகியோர் கடுமையான பயிற்சி செய்து கருப்பு பட்டைக்கு தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் ரித்திஷ், ஆதேஷ், லோகேஷ், ஆதவன், வர்ஷித், ஞானவேல், ஹேமந்த், மௌசின் மற்றும் ஆதித்யன் ஆகியோர் உடல் தகுதி தேர்வில் கலந்து வெற்றி பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் எலைட் கிக் பாக்ஸிங் அகாடமியின் தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான திரு கிருஷ்ணராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான திரு அசோக் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலம் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் துணைத் தலைவர் மனோபாலன் அவர்கள் மாணவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஏற்பாடுகளை சீனியர் பயிற்சியாளர் ஷர்மிளா சிறப்பான முறையில் செய்திருந்தார். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காரைக்கால் மருத்துவர் ரவிச்சந்திரன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மருத்துவர் ரவிச்சந்திரன் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார், கார்த்திக் மற்றும் சிசர் சுந்தர்ராஜன், பாரிஸ் ரவி, ஜேசிபி ஆனந்த், ஃபோர் ஸ்கொயர் ஆனந்த் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ஆர்கேடி ராஜகோபால் வெள்ளி வேல் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 75வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர்கேடி ரியல் குரூப்ஸின் நிறுவனருமான ஆர்கேடி ராஜகோபால் தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வெள்ளி வேலினை பிறந்தநாள் பரிசாக வழங்கினார். தொடர்ந்து பிரம்மாண்ட உலர்பழங்கள், நட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். முன்னதாக ஆர்கேடி ரியல் குரூப் சார்பாக சுமார் 500 மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ், மாரிமுத்து, அதிரடி அழகானந்தம், ராஜா, பூவரசன், சக்திவேல், டீ டைம் குரூப்ஸ் வேலாயுதம், ராகவேந்தர், ஜெரோம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்பராயப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 18வது ஆடி பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர். புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்பராயப்பள்ளி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 18வது ஆடி பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் ஒரு பகுதியாக சுவாமி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமியை அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சலில் கொலு இறக்கம் செய்யப்பட்டது.
தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000 மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், மாநில தொண்டர் அணி அமைப்பாளர் வீரையன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின், மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் ரபீர், தொகுதி பொருளாளர் சசி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் புவியரசு, கிளை செயலாளர் இருதயராஜ், அகிலன், சொல்தார் ரவி, முருகன் மற்றும் மகேஷ், தமிழ்ச்செல்வன். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் ரவுல், கபில்தாஸ், செல்லப்பன், ரவி, கணேஷ், செட்டு, வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கண்பார்வையற்றவர்களுக்கு நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை மாநில அளவிலான கண்பார்வையற்றவர்களுக்கான கைப்பந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்றதற்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் 100 மேற்பட்ட கண்பார்வையற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாஷன் அமைப்பு, லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பும் செய்திருந்தது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஒத்தவாடி வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ சுகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி பெருவிழாவில் ஊஞ்சல் உற்சவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சுகாம்பிகை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 96வது ஆடி பெருவிழா கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றுதலுடன் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக தலைவன் பள்ளி கொண்ட பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக ஆராதனைகள் அலங்கரிக்கப்பட்டு இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் சக்திவேல், லட்சுமி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டம் மற்றும் கண்டன கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பொது செய்தியில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இதில் சத்யராஜ் தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் பிரவீன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் முருகவேல், பன்னீர்செல்வம், அருள் பிரகாஷ் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். எவிடன்ஸ் செயல் இயக்குனர் எவிடன்ஸ் கதிர் சிறப்புரை ஆற்றினார். இறுதியாக ஜெயபிரகாஷ் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பல்வேறு தலித் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Yeah.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் என்எஸ்ஏ ஜெய்வால் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், நிர்வாகிகள் சங்கரலிங்கம், அழகு நந்தா, ஸ்ரீதர், வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈசியா சாலையில் உள்ள மதுபான கடை வாயில் முன்பு இரு தரப்பினருக்கு இடையே மோதிக்கொண்டனர். அப்பொழுது அந்த வழியாக சென்ற லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதை பார்த்ததும் சற்றும் தயங்காமல் சம்பவ இடத்திற்கு சென்று அவளை தடுத்து நிறுத்தி காவல்துறையிடம் ஒப்படைத்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டமன்ற உறுப்பினரின் துணிகர செயல், பொதுமக்கள் பாராட்டு. பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS வினாத்தால் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.